பூலோகம் வந்து வட சென்னையை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட், பாக்ஸிங்கை பேஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். வட சென்னையில் வந்து பாக்ஸிங் பரம்பரை ரெண்டு இருந்துச்சு, ஸோ அது வந்து தெரியாமலே போயிடுச்சு. ஸோ அதை பற்றின ஒரு கதை தான் இது. ஒரு சீசனில் வந்து பாக்ஸிங் சென்னையில் எந்த மாதிரி இருந்துச்சுன்றது வந்து பல ஆளுங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுற ஒரு விஷயந்தான் பூலோகம். நான் வந்து டுவெல் டுவெல் பண்ணுற படத்தில் ஒன்று வந்து நார்மல் என்னோடய ஏஜ் என்னவோ அது ஒன்று, இன்னொன்று வந்து 40 இயர்ஸ் ஓல்டு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணுறேன். அவர் வந்து ஆந்திராவிலேருந்து வர மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ வந்து பயங்கர சேலஞ்சிங்கான ரோல்ஸ் தான் ரெண்டுமே. டுவெல் டுவெல் ஃபைட் ஒன்று இருக்குது, அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா கிராஃபிக்ஸ் இன்வால்வ்டான சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருந்தது. கிட்டத்தட்ட 20 நாள் அந்த ஃபைட் மட்டுமே ஷூட் பண்ணோம், அது நல்லா வரணுங்கிறதுக்காக. சமுத்திரகன்யானை வந்து அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் கொடுத்தாரு, கிராஃபிக் டீம் செட் பண்ணி ஸ்டன்ஸ்ஃபா மாஸ்டருக்கு வந்து முதல்ல ஒரு ஸ்டோரி போர்டு கொடுத்து, அப்புறம் வந்து மாஸ்டர் வந்து அதை எப்படி கொரியோகிராஃப் பண்ணுறதுன்னு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி எந்தெந்த ஷார்ட்ஸ்னு அவ்வளோ பக்காவாக டீட்டெயிலாக ஒர்க் பண்ணோம். ஸோ அது கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு. அது படத்தில் நீங்கள் பார்க்கும் போது எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கும். ஜீவா வந்து நான் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுலேருந்தே பழக்கம், ஆர்யா வந்து இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே பழக்கம், விஷால் வந்து விஷாலும் அப்படிதான் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி வந்ததுலேருந்து தான் பழக்கம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே ஏஜ் வேற, ஸோ ஒரே விஷயங்களை பேசுவோம், ஒரே விஷயங்களை வந்து விஷயத்தை வந்து பகிர்ந்துப்போம். ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் நட்பு. எங்கேயாவது போர் அடிச்சா எல்லாரும் ஃப்ரீயாக இருந்தால் எங்கேயாவது வெளியே போவோம், அப்படி இல்லைன்னா அந்த கிரிக்கெட் மேட்ச் இருக்கவே இருக்குது எங்கள் எல்லாரையும் சேர்க்கறதுக்கு, அதில் போய் உட்காந்து அரட்டை அடிப்போம், விளையாடுறோமோ இல்லையோ அது அடுத்தது. ஸோ இது வந்து நட்பு எப்படி உருவாச்சுன்றது என்னால் சொல்ல முடியாது, ஆனால் நட்பு நல்ல நட்பு இருக்குன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஜனா சார் வந்து நான் எப்போ வேணால் படம் பண்ணுவேன் அவருக்கு, அது வந்து இப்போ தான் பண்ணணும் அப்போ தான் பண்ணணும் கிடையவே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நட்பு தான் எங்களுக்குள்ள, அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஸோ இது வந்து நிறைய காரணங்களுக்காக, ஏன்னா என் படமும் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்துச்சு, அதே மாதிரி வந்து அண்ணன் படம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, அதே மாதிரி பூலோகமும் நிம்மந்த நிலை முடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ எனக்காக ஜனா சார் வெயிட் பண்ண வேணாங்கிறத ஒரே ஒரு இதுக்காக தான் நான் சார் நம்ம அப்புறமா ஒரு படம் பண்ணுவோம் சார்னு சொன்னேன். அதை அவரும் வந்து ஒத்துக்கிட்டாரு, சரி நானும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. ஸோ அவர் வந்து ஆர்யா அப்ரோச் பண்ணி பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அது வந்து வண்டர்ஃபுல் ஸ்கிரிப்ட், நிச்சயமாக அது வெற்றி அடையும். பெரிய ஒரு வரம் தான் எனக்கு ஃபேமிலி லைஃப். அப்பா அம்மாவும் அப்படிதான் அமைஞ்சாங்க, அதே மாதிரி மனைவியும் குழந்தையும் அப்படிதான் அமைஞ்சிருக்காங்க. ஸோ என்னுடைய எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், வேலையில ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், பெயின் இருந்தாலும், வீட்டுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரோட முகத்தை பார்க்கும் போது அப்படியே வந்து நான் டோட்டலா எல்லாமே அந்த வழியெல்லாம் மறைஞ்சு போயிடும். ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து என்கிட்ட இருக்காங்க. நிச்சயமா அது ஒரு பெரிய வரம் தான் அந்த மாதிரி அமையிறது. அந்த வகையில் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது நிறைய பேருக்கு கிடைக்குமான்னு தெரியல, எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை நான் எப்பவுமே அதை மைண்டில் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன்.